திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனாக தாயும் தந்தையுமாக இவ்வுலகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய பரம்பொருளினுடைய அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் எல்லா உயிர்களும் தவமிருத்தல் அவசியமாகிறது. அவ்வாறு இறைவனை நோக்கிய ஒரு புனிதமான பயணத்தை பக்தி மார்க்கத்தினாலே அடைவதற்கு பலவிதமான விழாக்களும் பண்டிகைகளும் நமக்கு அமைய பெற்றிருக்கின்றன. அதிலும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு நாளுமே நித்திய பிரதோஷ காலம் என்றும் ஒவ்வொரு விதமான சிறப்பு நாட்களில் அவருக்கே உரித்தான வழிபாடுகளும் எல்லா ஆலயங்களிலும் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதத்தின் பௌர்ணமி நன்னாளாம் முழுமதி விண்ணிலிருந்து தோன்றுகின்ற அந்த பொழுது அன்னாபிஷேகம் என்கின்ற அற்புதமான தினமாக அமைய பெற்றிருக்கிறது. அன்னம் என்பதே சிவலிங்க தத்துவம்தான். அதைத்தான் திருநாவுக்கரச சுவாமிகள் அன்னம் பாலிப்பது தில்லை சிற்றம்பலம் என்று தேவாரத்திலே பதிவு செய்திருக்கிறார். மனித பிறவி மிகவும் அரிதான பிறவி என்பது யாவரும் அறிந்ததே. அவ்வாறு கிடைக்கப்பெற்ற இந்த மனித பிறவியானது ஐந்து விதமான கோஷங்களிலே வாழ்கிறது. அந்த ஐந்து கோஷங்களையும் கடந்த ஆத்ம தத்துவத்தை உணர்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை அமைய பெற்றிருக்கிறது. அதில் முதல் கோஷமாக விளங்குவது அன்னமய கோஷம். ஒவ்வொரு நெல்மணியும் ஒரு சிவலிங்கத்திற்கு சமானமாகிறது. அந்த நெல்மணி பக்குவப்படுத்தப்படும் பொழுது பதமாக வடிக்கும் பொழுது அது சோறாகிறது. இதைத்தான் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் திருப்பாட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான சோறும் கூரையும் தந்து மேலான வீடின்பத்தையும் இறைவன் நல்குவான் என்பது அருளாளருடைய வாக்கு. பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் என்பது திருவாசகம் பேசுகிற அற்புதமான கருத்து. முக்தி என்கின்ற பதத்தை குறிப்பிடுவதற்கும் சோறு என்கின்ற தூய சொல் பயன்படுத்தப்படுகிறது. காரணம், சரியான முறையிலே அந்த அரிசி வெந்து பதமாக வடிக்கும் பொழுது சோறாகிறது. அதற்கு முன்னிலையிலோ அதற்கு பின்னிலையிலோ அதற்கு அந்த பக்குவமோ பெயரோ கிடையாது. அதுபோலத்தான் ஒவ்வொரு பிறவியிலும் நல்வினை தீவினை என்பது மாறி மாறி நம்மை அடுத்த பிறவிக்கு அழைத்துச் செல்லும் பொழுது எந்த பிறவியிலே சிவபெருமானுடைய திருவடியை பற்றி நாம் பக்குவம் அடைந்து சரியான பதத்திற்கு வருகிறோமோ அப்பொழுது பதமான சோறாக இறைவனுக்கு நாம் படைக்கப்படுகிறோம். இதுதான் ஆத்ம நிவேதனமாக இறைவனும் ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்படி உயர்ந்த தத்துவங்களையெல்லாம் கொண்ட அந்த அன்னத்தை சிவபெருமானுக்கு சாற்றி அழகு பார்த்து நன்றி தெரிவிக்கின்ற ஒரு அற்புதமான திருநாள் இந்த அன்னாபிஷேகம் என்கின்ற வைபவ திருநாள். எல்லா சிவாலயங்களிலும் சிவலிங்க திருமேனிக்கு அன்னம் வடித்து அதையே அலங்காரமாக சாற்றி காய்கறி பழங்கள் முதலானவற்றையும் அதனோடு அலங்கரித்து மகா தீப ஆராதனை செய்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். அந்த அன்னப்பிரசாதம்தான் நம்மை உய்விக்கும் என்பதும் நம்பிக்கை. இப்படி இந்த நல்ல நாளில் ஐப்பசி மாதத்து பௌர்ணமி திருநாளில் நாம் அன்னாபிஷேக வைபவத்தை கொண்டாடி அடுத்து வருகின்ற கார்த்திகை மாதத்து பௌர்ணமி திருநாளில் இறைவன் ஜோதி வடிவமாக திருவண்ணாமலையிலே தோன்றி நமக்கு ஞானத்தையும் முக்திக்கான
பாதையையும் காட்டுகிறான் என்பதுதான் இந்த 30 நாட்களுக்குள்ளாக நடைபெறுகின்ற நிலை, நமக்குள் நடைபெறுகின்ற மாற்றத்திற்கும் அடிப்படையாக அமைகிறது. இப்படி உயர்ந்த தத்துவங்களை கொண்ட அன்னாபிஷேகம் என்கின்ற இந்த வைபவத்தை அன்பர்கள் ஆலயங்களிலே சென்று தரிசனம் செய்வதோடு இல்லங்களிலே கூட அன்னத்தை படைத்து, இந்த நாளில் இறைவா ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்ண உணவும் பருக நீரும் தந்து எங்கள் உயிரை வளர்க்கின்ற தாயே தந்தையே உமக்கு நாங்கள் குடும்ப சகிதமாக நன்றி சொல்லுகிறோம் என்று அன்போடு படைக்கின்ற அந்த படையலும் அன்னாபிஷேக படையலாக இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆக இந்த ஐப்பசி மாதத்து பௌர்ணமி திருநாளில் சிவலிங்க தரிசனமும் அன்னாபிஷேக அலங்கார தரிசனமும் கண்டு, கார்த்திகை மாதத்து பௌர்ணமி திருநாளில் அண்ணாமலையானை தொழுவோர்க்கு நிச்சயம் மறுபிறவி என்பது இல்லாமல் போகும் என்பதுதான் அடிப்படை நம்பிக்கை. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாளை போற்றுவோம், கொண்டாடுவோம். திருச்சிற்றம்பலம்.